குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 1ல் கவிதை பேழை, அதில் தமிழ் வீடு தூது பார்க்க போகிறோம்மா. தமிழ் வீடு தூது அப்படின்னா தூது. அப்போ தமிழ் வந்து தூதாக பயன்பட்டிருக்கு அந்த காலத்தில் அப்படின்றதான் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க, சரியாம்மா? தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பதும் ஒன்று. இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது, சரியா? இந்த தமிழ் வீடு தூதுன்ற இந்த தூதுன்ற வார்த்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்ற பெயர்னாலையும் அழைக்கப்படுது அப்படின்னாங்க. அதாவது ஒரு இது தலைவன் தலைவியருள். இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பை பரிமாறிக்கிறதுக்காக அவங்க புலப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து உரண்பாட்டு அமைக்கு தான் இந்த மாலையை, அதாவது இந்த கடிதங்களை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்படுவதாகும். தமிழ் வீடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை, அந்த அன்பை வந்து கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. இந்நூல் 268 கன்னிகளை கொண்டது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இந்நூலை 1930 உவே சாம் முதன் முதலில் பதிப்பித்தார். இதன் ஆசிரியர் யார் என அறிந்து கொள்ள இயலவில்லை. இவர் வந்து பதிப்பித்திருக்கார், சரியா? உவேசா 1930. இதனோட ஆசிரியர் யாரு அப்படின்னு தெரியல, சரியா? சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று தான் இந்த தூது அப்படின்றது. இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் சொல்லிட்டு ரெண்டு பெயர்களால் அழைக்கப்படுது, சரியாம்மா? நமக்கு கொடுத்துருக்க இந்த பாடல் வந்து கன்னிகள். கன்னிகள் அப்படின்னா மாலை தொடுக்கிறோம்ல, அதோட பெயர் தான் கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிக்கு செய்யுள்ள வந்து எதுகைகள் அமைப்பட இரண்டு வரிகள், அந்த இரண்டு இரண்டு அடிகள் வந்து எதுகைகளோடு இருக்கிறது தான் வந்து கன்னின்னு சொல்லுவாங்க, சரியாடா? இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ சொக்கநாதர், சொக்கநாதர்ன்றது இப்போ நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் சொல்லுவோம்ல, அந்த சொக்கநாதர் மேலே ஒரு பெண் வந்து அன்பு கொள்கிறான். அந்த அன்புக்காக தன்னோட தமிழ் மொழியவே தூது விடுறான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழ் வீடு தூது, இதுதாம்மா செய்யுள். சீர்பெற்ற செல்வம், மிக சீர்பெற்ற செல்வம் இது என்ன, நம்மளுடைய தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து அந்த பெண் வந்து தமிழவே தூது விடுறான். நுழையும் முன், நுழையும் முன் அப்படின்றத என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்திகள் பற்பல. பற்பலன்னா நிறையா. கவிதை அதற்கொரு கருவி, கவிதைன்றது அதில் அதுக்கு வந்து ஒரு கவிதையாக கருவியாக பயன்படுது. கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி என்று பல தூது வாயில்களை பற்றி அறிந்துள்ளோம், சரியா? தமிழையே தூது பொருளாக்கி உள்ளது இந்த தமிழ் வீடு தூது. தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன இச்சிற்றிலக்கியத்தில் விரவி உள்ளன. அதாவது இதுவரைக்கும் பறவைகள் அது மட்டும்தான் வந்துட்டு தூது போனதாக நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ ஒரு முத முதல்ல ஒரு பெண் வந்து தன்னை தமிழ் மொழியவே தூதுக்கு அனுப்புகிறாள். அதில் தமிழோட இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி இது எல்லாத்தையும் விளக்கி சொல்கிறா. அந்த சிற்றிலக்கியத்தில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இதில் பாருங்கள், தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனி என என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள், மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார், கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ, திறம் எல்லாம் வந்து
என்றும் சிந்தாமணியாயிருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே. அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றம் இலா பத்து குணம் பெற்றாய். மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ? நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய். நாக்குளவும் ஊன்ரசம் ஆறு அல்லால் உண்டோ? செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அளது அதிகம் உண்டோ? ஒளியா வனப்பு எட்டு உடையாய். சரியாமா? இரண்டு இரண்டு அடிகள் இருக்கும். ஒவ்வொரு வரிகள்லையும் இரண்டாவது எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம எதுகைன்னு படிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸோ எதுகைகள் அமைந்தது தான் தொடுக்கப்பட்ட செய்யுளத்தான் கன்னிகள்னு சொல்லுவாங்க. அந்த கன்னிகளில் 69லேருந்து 76 வரைக்கும். சரியா? நமக்கு வந்து செய்யுளை கொடுத்துருக்குறாங்கம்மா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தித்திக்கும் தெல்லமுதாய், தித்திக்கும் தெல்லமுதாய், தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே. இனிக்கக்கூடிய அந்த தெளிந்த தெல்லமுதாய், தெளிந்த அமுதாய், அந்த அமிழ்தினும் மேலான முத்தி என்னும் அந்த கனியை எங்களுக்கு தந்த முத்தமிழே. இயல், இசை, நாடகம் என மூன்றாய் சிறந்து விளங்கும் என்னுடைய தமிழே. புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள். புத்தி, புத்திக்குள் உண்ணப்படும் அந்த அறிவால் நாங்கள் வந்து உன்னை வந்து நாங்கள் வந்து உண்ணுட்டுருக்கோம். அந்த அறிவுன்ற தேனை வந்து நாங்கள் உண்ணுட்டுருக்கோம். உவந்து உரைக்கும் உன்னிடம் நான் மகிழ்ந்து உரைக்கும், அதாவது உரைக்கும்னா நான் சொல்லக்கூடியதன் விளம்ப கேள், நான் சொல்ல நீ கேள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்ணப்படும் என்னோட அறிவால் உண்ணப்படும் தேனே, உன்னிடம் நான் வந்து மகிழ்ந்து, அதாவது உவந்து அப்படின்னா மகிழ்ந்து நான் சொல்லக்கூடிய அந்த வேண்டுகோள் விண்ணப்பத்தை நீ கேட்பாயாக. விளம்ப கேள், நான் கூற கேள். மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்ளுவார். அதாவது இந்த அதாவது இந்த மண் உலகத்தில் அப்படின்னா உனக்குன்னு ரெண்டு நூல்கள் வந்து புலவர்கள் பாடியிருக்காங்க, குறவஞ்சி பல்லுன்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படி இருக்காம் அந்த நூல்கள் பாடிய புலவர்கள் வந்து சிறப்பு கொள்கின்ற உனை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ? பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை அறிந்து கொண்டாய். அதாவது அவற்றை வந்து நீ வந்து வச்சிருக்கிற அந்த பல்லும் குறவஞ்சியும் மற்றவங்க அறிந்து படிக்கிற அளவுக்கு நீ வந்து பெருமை பெற்றிருக்க என்னோட தமிழே. அதனால் அதாவது உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோம். தாளிசை, துறை, விருத்தம் என்னும் மூவகை பாவினங்களிலும் உனக்கு உறவு உண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்று இனம் தமிழுக்குன்னு மூன்று இனம் எது அப்படின்னா, எழுத்துக்கு வேற இது செய்யுள், அந்த செய்யுளுக்குன்னா தாளிசை, துறை, விருத்தம் அப்படின்றது தான் வந்து மூன்று இனங்கள். திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாயிருந்த உனை சிந்து என்று சொல்லியே நான் சிந்துமே. திறம், திறம்னா பாவினம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பாக்கள் ஆசிரியப்பா வெண்பா இந்த மாதிரி எல்லா திறமும் அனைத்தும் நீ வந்து கைவரப்பெற்றிருக்க. திறமெல்லாம் வந்து என்றும் கைவரப்பெற்று சிந்தாமணியா, சிந்தா அப்படின்னா என்றைக்குமே நீ கெடாத அந்த முத்து மாலையாய் சிந்து. உனைய இசைப்பாடல் அப்படின்னா ஒரு வகையில் சிந்து ஒன்று தான். சரியா? அந்த சிந்தாமணியாக இருந்த உனை சிந்து என்று சொல்லியே, அந்த இசைப்பாடலால் சொல்லியே நாங்கள் வந்து புகழ்ந்து கொண்டு, எங்களுடைய நான் வந்து புகழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அந்தர்மேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீயோ குற்றமிலா பத்து குணம் பெற்றாய். முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணம் பெற்றார் அப்படின்னா, முக்குணங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, சத்துவம், ராசசம், தாமசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா அமைதி. ராசசம் அப்படின்னா தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம், போர், அதாவது நம்ம போர் சொல்லுவோம்ல அந்த குணம். தாமசம், தாமசம் அப்படின்னா சோம்பல், தாழ்மை, இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே வந்து யாருக்கு, வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு இந்த மூன்று குணங்களை அவங்க பெற்றிருக்கிறாங்க. ஆனால் நீயோ குற்றம் இலா பத்து குணம் பெற்றாய். குற்றம் இலா பத்து குணம் பெற்றாய் அப்படின்னா, குற்றம் இலா பத்து குணம், பத்து குணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உயிர்த்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி. இதுதான் வந்துட்டு பத்து குணங்கள்னு சொல்லுவாங்க. சரியாம்மா, இந்த பத்து குணங்கள் என்னென்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு சமநிலை அப்படின்னா எல்லாத்துக்கும் சமமாக, இன்பம்னா உன்ன மகிழ்ச்சி, செறிவுனா நமக்கு வந்து நிறைய மகிழ்ச்சி, தெளிவு உன்னை படிக்கும்போது தெளிவு, ஒழுகிசை நெறிமுறைகள், உதாரம் அப்படின்றது கொடை, நீ மற்றவங்களுக்கு கொடை வழங்குவதில், உயிர்த்தலில் பொருண்மை எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய பொருண்மை, காந்தம் அழகு, வலி உனக்குள் ஏற்படும் அந்த வலி, சமாதி பரம்பொருளே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பத்து குணங்களையும் நீ பெற்றுள்ளாய். மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணங்கள் நூறுடையாய். மற்றவர்கள் அப்படின்னு இந்த மற்றொருவர் அப்படின்னு இந்த இடத்துல யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதர்கள் சொல்லியிருக்காங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல், அந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் அஞ்சு அப்படின்னா, வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமைன்னு சொல்லுவாங்க. வெண்மைன்றது ஒற்றுமை, செம்மை அப்படின்னு தலைமை, கருமைன்றது கொடுமைகள், பொன்மைன்றது செல்வம், பசுமைன்றது இளமை. இந்த ஐந்து குணங்களுக்கும் மேல் எதுவும் இல்லை. நீயோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய். ஆனால் நீ எப்படின்னா, குரில் அகவல், அதாவது இசை, தூங்கிசை அப்படின்னு சொல்லுவோம்ல, வண்ணம் முதலாக இதை மெல்லிசை வண்ணம் ஈராக நூறு வண்ணங்களை கொண்டுள்ளாய். நீயோ நூறு வண்ணங்களை கொண்டிருக்கிற. நாக்குளவும் ஊன்ரசம் ஆறு அல்லால் உண்டோ, செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். ஊன்ரசம் அப்படின்னா நாவால் ருசிக்கக்கூடிய அந்த சுவைகள் ஆறுக்கு மேலே கிடையாது. அதே போல் நீயோ செவிகளுக்கு விருந்தளிக்கும் ஒன்பது சுவைகளை, ஒன்பது சுவைகள் அப்படின்றப்ப நவரசத்தை சொல்கிறாங்கம்மா. நவரசம்ன்றது வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை, இதைத்தான் வந்து நவரசங்கள்னு சொல்லுவாங்கடா. நீ வந்து இந்த நவரசங்களையும் பெற்றிருக்கிற. ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ, ஒளியா வனப்பு எட்டு உடையாய். தமிழை அடையப்பெறாத மற்றையோருக்கு அழியாத அழகு ஒன்று, அழகுன்ற ஒன்றே ஒன்று அல்லாமல் அதிகம் உண்டோ. அந்த அழகுன்ற, தமிழை கற்றுக்கிறவங்களுக்கு அழகுன்ற அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பொருள் அல்ல. ஆனால் நீயோ நீங்காத அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய். நீயோ ஒளியா வனப்பு எட்டு, ஒளியா அப்படின்னா அழியாத எட்டு அழகுகளை பெற்றுள்ள. அந்த எட்டு அழகுகள் என்னென்ன அப்படின்னா, அம்மை முதலாக அழகுன்னு சொல்லியிருக்காங்க. அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைபு, இதை தான் வந்துட்டு எட்டு அழகுகள்னு சொல்லுவாங்க. சரியாம்மா, இது ஃபுல்லாமே தமிழை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்களா. தமிழ் மொழியை எப்படியெல்லாம் எதற்குடையெல்லாம் வந்துட்டு
பொருத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பாடல். சரியாம்மா? இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 8 வரிகள் உங்களுக்கு மனப்பாடம் செய்கின்றான். முதல் 8 வரிகள்: தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல், மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ, திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாயிருந்த உனை சிந்து என்று சொல்லியே நான் சிந்துமே. இந்த 8 வரிகளும் தான் உங்களுக்கு மனப்பாட வரிகள். இதில் சொல்லும் பொருளில் பார்த்தீங்கன்னா முக்குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 3 குணங்கள் என்னென்ன ஆல்ரெடி சொன்னேன், சத்துவம், ராசசம், அடுத்து தாமசம் சொல்லியிருந்தேன். அதற்கான பொருள்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதுமா. வண்ணங்கள் 5 சொன்னேன்னா, வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வண்ண 100க்கு குறில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் நீராக 100 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஊன் ரசம் அப்படின்னா நம்ம அந்த குறையுடைய சுவை அறுசுவைகள் சொல்ல அதான். நவரசம்ன்றது கொடுத்துருக்காங்க பாரு, வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை, இதுதான் நவரசங்கள். வணக்கம்ன்றது கொடுத்துருக்காங்கள, அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைவு, புலன், விளைவு, இதுதான் வந்துட்டு அந்த முக்குணம். வண்ணங்கள் 5 நவரசத்துக்கான பொருள்மா. சரியா? இன்னைக்கு நம்ம வகுப்பில் வந்துட்டு தமிழ் விடுதூதில் சீர்பெற்ற செல்வம் பார்த்தோம். அதில் கன்னிகள்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். அப்புறம் இந்த பாடத்தோட நுழையும் முன்ல வந்துட்டு இதுவரைக்கும் பறவைகள் தான் தூது போச்சு. முதல் முறையாக சொப்பநாதன் மீது அன்பு கொண்ட ஒரு பெண் தமிழையே தூது விடுறான். அது அந்த தமிழ் எப்படிப்பட்ட தமிழ், அந்த தமிழை வந்து வர்ணித்தது தான் இந்த பாடலில் நம்ம பார்த்தோம். நம்ம அதில் சொல்லும் பொருளில் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த 6 வரிகளையும் படித்து நல்லா நீங்கள் வந்துட்டு மனப்பாடம் செஞ்சுருக்கணும். சரியா? தேங்க்யூ.